ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வ்ளாகில் கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மாசி பெரியண்ண சாமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொல்லிமலையை சுற்றி நிறைய மாசி பெரியண்ண சாமி கோயில் இருக்குங்க. நம்ம பார்க்க போகிறது புளியஞ்சோலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மாசி பெரியண்ண சாமி. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா துறையூர் வட்டத்துக்குள்ளே வருதுங்க. இந்த கோவிலேருந்து துறையூர் பார்த்தீங்கன்னா ஒரு 28 கிலோமீட்டர் வருது. சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டருக்கு மேலே வருதுங்க. இந்த பெரியண்ணசாமி கோயிலுக்கு அதிக அளவில் மக்கள் எங்கேருந்து வராங்கன்னா திருச்சி, நாமக்கல், சேலம் இந்த 3 இடத்துலேருந்து வராங்கங்க. இயற்கை சூழல் கொண்ட ஒரு அழகான ஊர் தான் இந்த புளியஞ்சோலை. இந்த புளியஞ்சோலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஆர்ச் வருதுங்க. அதில் வந்து பீமேட்டூர்னு எழுதியிருக்காங்க. அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா இந்த கோவில் வருது. இந்த கோவிலுக்கு பஸ் ஃபெசிலிட்டிலாம் அவ்வளோவா இருக்க மாதிரி தெரிலிங்க. இருக்குது, பட் ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை. ஒரு 3-4 ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் இருக்குது. இதுதான் அந்த கோயிலுக்கு உள்ளே நுழையிற என்ட்ரன்ஸுங்க. இங்கே 2 கோவில் இருக்குது. 2 பிரிவுகளை சார்ந்தவங்களுக்கு இது வந்து குலதெய்வமாக இருக்குங்க. அவங்க இந்த கோவிலுக்கு வரதில்லை, இவங்க அந்த கோயிலுக்கு போகிறதில்ல. அன்றைக்கி சிவன் ராத்திரி அப்படிங்கிறதுனால 2 கோயிலுமே நல்ல கூட்டங்க. இந்த முதல்ல இருக்க கோயில் எதுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பேய் பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அதை ஓட்டணுன்னா இந்த கோயிலுக்கு தான் வருவாங்களாம். இந்த கோயிலை பற்றி சொல்லும் பொழுது ஓடாத பேய்களையும் ஓட்டி விடுமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பூசாரி தான் அதெல்லாம் செய்கிறாரு. கோர்ட்டில் வந்து கேஸ் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்குது, முடியாமையே இருக்குது அப்படின்னா இந்த கோயிலில் வந்து கெடா வெட்டுறோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த கேஸ் முடிஞ்ச அப்புறம் கெடா வெட்டுவாங்களாம். தினம் இங்கே கெடா வெட்டு நடைபெறும் அப்படிங்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கெல்லாம் இங்கே வந்து தொட்டில் கட்டுனா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனமுருகி வேண்டினால் வேண்டுதல் பலிக்குமாம். எங்கள் அண்ணியெல்லாம் இந்த கோயிலுக்குள்ளே வரலைங்க, நான் மட்டும்தான் உள்ளே போனேன். போகும்பொழுதே ஒரு வைப்ரேஷனே ஒரு வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா சுற்றியும் நிறைய வேல் வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துலலாம் குறி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கங்கே கெடா வெட்டி பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலுக்கு கொண்டு வந்த பிரசாதத்தை கூட பக்கத்தில் நிற்கிற அந்த கோயிலில் இருக்கவங்க கையில் யாருக்குமே கொடுக்கலிங்க. நான் கேட்டேன், மக்களுக்குள்ளேயும் இவ்வளோ ஒரு பிரிவினை அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 2 பிரிவினருக்கும் ஏதோ சண்டை வந்துருச்சான், அது அப்படியே தொடருது, அதனால் இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்காக அவங்கெல்லாம் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, யாரும் உள்ளே வரல. நான் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு போனாங்க. கோயிலின் தென்புறத்தில் ஆலிமுனியும் மாசி பெரியண்ண சாமி அருகில் காமாட்சியும் காட்சி தருகிறார். அதற்கு வடபுறத்தில் பிள்ளையார் இருக்கிறார். பிள்ளையாரின் பின்புறத்தில் ஒரு புற்று இருக்கிறது. இந்த கோயிலின் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தா, காசியில் இருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் தென்னகம் நோக்கி மனித உருவெடுத்து வந்தார்களாம். சிவன் மாசி பெரியண்ணனாகவும் பார்வதி தேவி காமாட்சியாகவும் வந்தாங்களாம். இருவரும் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது வரிசட்டிபாளையம் அப்படிங்கிற ஊருக்கு வந்தாங்களாம். அந்த ஊரில் வரிசட்டி அப்படிங்கிறவர்கிட்ட, நான் கொல்லிமலை வரைக்கும் போயிட்டு வரேன், என்னுடைய தங்கையை கொஞ்ச நாள் இங்கே தங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கையை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாராம். அவர் கொல்லிமலைக்கு போகும்பொழுது அங்கே 9 குன்றுகள் இருந்துதான். அவருடைய கால் வைத்ததுமே ஒவ்வொரு குன்றுமே ஆடிச்சான். கடைசியாக ஒரே ஒரு குன்று மட்டும் ஆடாமல் இருந்துதான். அந்த இடத்துலையே அவர் அப்படியே உட்கார்ந்துட்டாராம். அப்படியே 12 வருடங்கள் போயிடுது. அந்த வரிசட்டி அப்படிங்கிறவர் காமாட்சியை ரொம்ப கொடுமைப்படுத்தினாராம். வயலில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் வாங்கிக்கிட்டு அவளுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம கஷ்டப்படுத்தினாராம். இதை தாங்க முடியாமல் அவள் தன்னுடைய அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளியஞ்சோலைக்கு வரா. புளியஞ்சோலையில் பெரியண்ணன் இல்லை, சரி கொல்லிமலைக்கு மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு போகும்பொழுது பெரியண்ணன் ஒரு குன்றுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இவை எவ்வளவோ எழுப்பியும் அவர் எந்திரிக்கிறதே இல்லை. கடைசியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மாட்டு மந்தையை எல்லாத்தையும் அவிழ்த்து விடுறா. அதனுடைய சத்தத்தில் அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. தன்னை விட்டுட்டு போய் இவ்வளோ வருடங்களாகியும் நீங்கள் வரவே இல்லையே, வரிசட்டி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு, நானும் உங்களோட இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறா. ஆனால் பெரியண்ணன் சொல்கிறாரு, இல்லை நீ இருக்கிறதுக்கு இது சரியான இடம் இல்லை, நீ வீட்டுக்கு போயிட்டு கதவை தாழ்பால் போட்டுக்கோ, யார் தட்டினாலும் திறக்காத, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி வீட்டுக்கு போகிறா. வரிசட்டி வந்து கதவை தட்டுறாரு. அவள் கதவை திறக்கிறதே இல்லை. கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வராரு. அங்கே மாசி பெரியண்ணன் வேளால் அவனை வதம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் கொல்லிமலைக்கு போகவே இல்லை. இந்த கல்லாத்து கோம்பையிலேயே உட்காந்து குறி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்கிற குறி எல்லாமே அப்படியே பழிச்சதுனால பக்கத்து ஊர்லேருந்து எல்லாருமே வந்து குறி கேட்குறாங்க. அவரை ஒரு தெய்வமாகவே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவர் அங்கேயே இருந்து அங்கேயே அவர் இறந்தும் போகிறாரு. அவருக்கு அங்கே ஒரு சமாதி கட்டுறாங்க. ஒரு நாள் கோயில் நிர்வாகியோட கனவில் வந்து தனக்கும் தன்னுடைய தங்கைக்கும் இந்த இடத்துல கோயில் கட்டு மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் கட்டினாங்களாம். இதுதான் இந்த மாசி பெரியண்ண சாமியுடைய வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் தாங்க முதல் முறையாக பார்க்குறேன். சாமியுடைய திரைசீலை விளக்குனப்புறம் பார்த்தா பூசாரி தன்னுடைய வாயை கட்டிக்கிட்டு தாங்க இந்த கோயிலில் பூஜை பண்ணுறாரு. Thank you.
சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தால் நிறைய பேர் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு சக்கரை பொங்கல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. இந்த கோயில் ஒரு சிலருக்கு குலதெய்வம் அப்படிங்கிறதுனால தனியாக மொட்டை அடித்து காது குத்துற இடமும் இருந்ததுங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்திட்டு இங்கே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த 12 மணி பூஜை முடிஞ்ச அப்புறம் ஊருக்குள்ளே ஒரு கோவில் இருக்குங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த கோவிலுக்கு போகிறாங்க. அதுதான் வந்து மெயின் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலேருந்து தான் சிவன் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து ஒவ்வொருத்தரையாக வதம் பண்ணுறாரு. சிவன்கிட்ட வரம் வாங்கின அப்புறம் தன்னை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு கெட்ட செயல்களில் ஈடுபடும் பொழுது சிவனே அவங்கள அழிக்கும் பொழுது அவங்க ஒவ்வொரு உருவாக மாறி போகிறாங்க. அந்த மாதிரி போன இடம்தான் இது. இந்த கோயில் பார்க்கும்போதே தெரிஞ்சுதுங்க, ரொம்ப ஒரு பழமையான கோவில். பழமையெல்லாம் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கிற சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்லை. அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட எனக்கு ஒரு 2 நிமிஷம் இந்த கோயிலை பற்றி விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அவர் எனக்காக சொன்னாருங்க, காஞ்சி காமாட்சி அம்மன். இந்த அண்ணா காமாட்சி அம்மன்னா இங்கே இருந்தது அவங்களுடைய அவதாரம். அதாவது அம்மனும் சிவனும் காமாட்சி அம்மனும் சிவனும் சிவனுடைய அவதாரம். அதுதான் நம்ம ஒரு பீச்சு வழக்கில் தான் அண்ணன் தங்கச்சி காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மனோட அண்ணன் தம்பி அப்படின்னா பெருமாள், அதாவது பைணவர்கள் தான் அவங்களுடைய அண்ணன் தம்பி. அப்போ கற்பணசாமி தான் பெரியனசாமியும் காமாட்சி அம்மனும் சிவனுடைய ஒவ்வொரு அவதாரம். ஒவ்வொரு காலகட்டத்தில் சிவனே வந்து அம்மனாக தோன்றாங்க, அண்ணனாக தோன்றாங்க. இந்த லாடசனாசியை வதம் பண்ணுறதுக்காக தான் பெரியனசாமியோட அவதாரம். அதுவா இந்த இடத்துல இருந்து தான் அவருடைய அவதாரமே. அதாவது சிவனே வந்து பெரியனசாமியா அவதாரம் எடுக்கிறார் இங்கே இருந்து தான். அதுக்கப்புறம் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்கள வதம் பண்ணுறதுக்காக போகிறப்ப இந்த லாடசனாசி வந்து அவருடைய முழு பேர் லாட லிங்கேஸ்வரர் தான். அவர் சிவன் ஒரு பெரிய வரம் வாங்கினாருக்காக முயற்சி பண்றாரு. அவரு அந்த அளவுக்கு கொஞ்சம் சக்திகள் அதிகமா இருந்ததுனால சூடு விட்டு ஊடுங்கிறாரு. இதை குடிக்கலன்னா இது வந்து ஒரு சிறுத்தை ஆகும். அடுத்த இடத்துல பிடிக்க போறப்ப அந்த நாகரை அதுக்கு பண்ண ஒவ்வொரு தனியும் அந்த ரிஷிகள் எல்லாமே ஒரு உருமாறுறாரு. அவர் பிடிக்க போனா நீங்க வந்து உருமாறிடுறோம். அப்போ வந்து என்னன்னா அவர் பிடிக்க போனதில்லை. அப்போதான் மாறி மாறி போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு அது மாதிரி போன இடங்கள் தான் உபயங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே மாசி பெரியனசாமி கிடையாது. ஆலமுடி பெரியனசாமி தான் உபயங்களை மாசி மலையிலேயும் வந்து மாசி மலையான்னு தான் பேரு. அது மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் அது மாதிரி போகணும். அந்த ஒரு பேர் ரெட்டை மலை நல்லா நிறைய ஏழு இடம் வருது. ஒவ்வொரு இடத்துலையும் போகிறது விஷயம் வந்து என்னென்னா கொடுத்த வரத்தை எடுத்துக்கிறார். ஒன்றை வர இருக்கிறதுனால தானே இந்த பண்ணுற அப்படின்ட்டு வரத்தை எடுக்கிறாங்க. வரத்தை எடுத்தோடனே இவர் நம்ம பண்ணுறது எதுவுமே படிக்கல, அதனால் நம்ம சொன்னது எல்லாமே நடந்தது, இப்போ எதுவுமே படிக்கல அப்படின்ட்டு திரும்ப சிவன் என்ன நீங்கள் கொடுத்த வரம் படிக்கல படிக்காமல் நான் கொடுத்ததை நல்லது செய்ய சொல்லி நான் கொடுத்தேன், நீ வந்து கெட்ட செயல்லாம் செய்கிறேன். அதெல்லாம் கொடுத்ததை நான் எடுத்துக்கிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ நாள் இப்படிலாம் இருந்துட்டேன் வந்துட்டேன் நிலப்புற விட்டுட்டேன் நான் அப்படின்னு. அப்போ தான் இந்த இன்னையிலேருந்து உன்னை வந்து என் கூடையே வச்சுக்கோ, நல்லா செய்யலை மட்டும்தான் செய்யணும். உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துறேன். சத்தியம் வாங்கி கூடையே வச்சுக்கோ. அதுதான் அவருடைய வலது பக்கத்தில் கூட வச்சுக்கிறாங்க. பெரியனசாமிக்கு எல்லாமே செய்ய முறைப்படி சிவனுக்கு என்னவோ அதுதான் பெரியனசாமி. பெரியனசாமிக்கு கிடா வெட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்றது இவர் வாங்கி அவரை கொடுக்குறாரு. இவர் வாங்கி அவரை கொடுத்துறாரு. இங்கே மட்டும்தான் அந்த வந்து பெரியனசாமிக்கு நேராக பண்ணணும், அவருக்கு நேராக பண்ணணும். இப்போ காலப்போக்கில் எல்லாமே ஒவ்வொரு கோயில்களும் ஒரு மாதிரி போயிடுச்சு அது வேறு. ஆனால் இன்றைக்கும் இங்கே மட்டும் வந்து அவருக்கு நேராக பண்ணுறது கிடையாது. இவரை தேடி போறாரு. இவர் வந்து காத்தாண்ட இங்கேயே மாட்டிக்கிறார். அவரை சிறசேதம் பண்ணிடுறாரு. சிறசேதம் பண்ணி காலை போட்டு தலையில மிச்சுக்குவாரு. அவருடைய தலை வந்து அவருடைய காலடியில் திருப்பி மன்னிப்பு கேட்டு உயிர்ப்பிச்ச ஊருக்கு தான் திருப்பி அவருக்கு உயிர் கொடுத்தாரு. காமாட்சி இந்த கோயிலில் இந்த ஜன்னலில் ஓட்ட தெரியுது இல்லைங்களா, இதுக்கு கீழே தான் கெடா வெட்டுவாங்களாம். சாமிக்கு நேராக இல்லை, சைடில் இருக்கிற சாமியை பார்த்து கெடா வெட்டுவாங்களாம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய காமாட்சி அவ்வளோ ஒரு லட்சணமாக இருந்தாங்கங்க. அடுத்தது இந்த சிலையை பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா டக்குன்னு வந்து நமக்கு கிருஷ்ணரோ அப்படின்னு தோணும். ஆனால் கிருஷ்ணர் இல்லைங்க.
இந்த சிலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அருவாள் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கொல்லிமலையிலேருந்து அன்றைக்கி சிவன் ராத்திரி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7-8 பேர் வருவாங்களாம். அதில் இருக்கிறதுலேயே சின்ன பசங்க யாராவது இந்த கொடுவாளை தூக்கிக்கிட்டு இந்த கோயிலை சுற்றி வேகமாக ஓடுவாங்களாங்க. இந்த கொடுவாள்லாம் என்னால் அசைக்கக்கூட முடியல, கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே ஒரு 7-8 மணிக்கிட்ட ஆகிடும். இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக இங்கே இருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைங்க, அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சிவன் ராத்திரி அன்றைக்கி நைட்டெல்லாம் உடுக்கை அடித்து வர மக்களுக்கெல்லாம் குறி சொல்லுவாங்களாம். ஆனால் இப்போ இந்த கோயிலில் உடுக்கையெல்லாம் அடிக்கிறது இல்லையா. இந்த கோயிலில் நிறைய சாமி உருவங்கள் இல்லைங்க, பேர் போட்டு எல்லாமே கல்லாக தான் இருக்குது. பேர் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, நீங்களே படித்து பாருங்கள். போவாங்களாம் சக்தி அழைக்கிறது அப்படிங்கிறாங்க. இங்கே தான் வந்து பொம்மியை சிறை வச்சுருந்தாங்களாம். இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு கதை இருக்குங்க. பட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 3 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஏன்னா நம்ம சேலம் போய் குளத்தூர் போகிறதுக்குள்ளே 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வ்ளாகு. என்னோட சேர்ந்து நீங்களும் மாசி பெரியண்ண சாமியை தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.